உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க ரூம்லயே ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்கலாம்ல. ஏன் ரூம்லயா? ஏன் ரூம்ல என்னங்க இருக்க போகுது? இந்த உலகத்துல பல பேர் இப்படிதான், அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் கண் திறந்து பார்க்காம வெளியே போய் எங்கெங்கயோ தேடி அலைவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும். முதல்ல உங்க ரூம்ல போய் பாருங்க, அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடுங்க. மாப்பிள்ள, உனக்கு எதுவும் கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா அஞ்சலி? எதுக்காக அவசரப்பட்டு டைம் கொடுத்த? அம்மா, நீங்க ஏமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? குற்றவாளியாவே இருந்தா கூட அந்த குற்றவாளிக்கும் கோர்ட்டுல ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. இவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அவர் ஆதாரத்தோட வந்தாலும் வரலனாலும் நீங்க தான் என்னோட அம்மா, அது எப்பவுமே மாறவே மாறாது. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல. வீட்டுல பெரிய மனுஷங்கிறதுக்கு எந்த அடையாளமுமே இல்லாம இருக்கிற நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். உங்க பையன் ஒரு பொண்ண கூட்டிட்டு வரும்போதே நீங்க கண்டிச்சிருந்தா இப்ப இந்த அளவு வந்து நிக்குமா? நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்கீங்களோ? அம்மா, என்னமா பேசுறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நீ சும்மா அஞ்சலி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அந்த அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் ரெண்டு பிள்ளைய பெத்தவங்க தானே? இப்படி யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து உங்க பொண்ண காட்டி இது உங்க பொண்ணு இல்ல என்னோட பொண்ணுன்னு சொன்னா இப்படிதான் நீங்க 3 மணி நேரம் டைம் கொடுத்து அனுப்புவீங்களா? என்னமா போனா போதும் விட்டா ஓர பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது என்னோட வீடு, அதை மறந்துடாதீங்க. போதும், நிறுத்துங்க. என்னமோ உங்க வீட்டுக்கு நானா வந்து நின்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையன் என் பொண்ண கூட்டிட்டு வரலனா நான் ஏன் இங்க வந்து நிக்க போறேன்? இங்கெல்லாம் வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கேட்டியா என்ன பேசுறாங்க? கேட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உன் பிள்ளையும் தானே? இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும் நான் வெளியில போன் தானே சொன்னேன். அப்பவே என்னுடைய பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி கண்டவங்கட்டெல்லாம் தேவையில்லாம பேச்சு வாங்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்குமா எனக்கு? இங்க பாருங்க சார், யார பார்த்து கண்டவங்கன்னு சொல்றீங்க? வார்த்தைய பார்த்து பேசுங்க. பின்ன கண்டவங்கன்னு சொல்லாம நீங்க என்ன அந்த வீட்டு சம்பந்தியா? முன்ன புன்ன தெரியாதவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், கேட்க முடியல, வெளியில கிளம்புங்க. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், இப்படிதான் எல்லா தடவையும் பேச விடாம பண்ணி என்ன ஒண்ணு இல்லாதவன் ஆக்கி வச்சிருக்க? இப்படிதான் என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பும் போதும் இப்படிதான் பேச விடாம பண்ண? தமையந்திய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அவ்வளவு தூரம் சொன்னப்போ அப்பவும் இப்படிதான் பேச விடாம செஞ்ச? இதோ இப்போ கொஞ்சம் முன்னாடிதான் நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள சைலஜாவும் கௌதமியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச. எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு இருந்தனா அப்புறம் நான் எதுக்கு ஒருத்தர் இருக்கிறேன்? அதனால நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, உங்களோட கேள்வி எல்லாமே நியாயமானதுதான். என் பையன் வந்துடட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் வந்ததும் நானே பேசி அஞ்சலி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். எங்க, நீங்க வாங்க வாங்க. அஞ்சலிய சமையல் பண்ண வச்சிட்டீங்களா? ஒருவேளை அஞ்சலி சமைச்சிருந்தான்னா அவளுக்கு இந்நேரம் டவுட் வந்திருக்கும். அவ மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். உண்மையிலேயே அவ யாருன்னு அவ தேட ஆரம்பிச்சிருப்பா. அந்த உண்மை
பசுமைய முழுசா அவளை ஏத்துக்க வைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது அது வள்ளியம்மா மட்டும்தான். வள்ளியம்மா திருவள்ளிக்கேணி ஹாஸ்பிட்டல்ல ஆயாமாவா இருக்காங்க. அவங்கதான் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது பக்கத்துல இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்தது. நீங்க வள்ளியம்மாவை போய் பாருங்க, அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே என்னோட டைரியில எழுதி வச்சிருக்கேன். அது என்னோட கபோர்ட்ல தாங்க இருக்கு. ஏய், எப்படி இதெல்லாம்? நான் தடுமாறி நிக்கிறப்பெல்லாம் தமயந்தி தான் வந்து எனக்கு வழி காட்டுறான். எனக்கு என்னமோ இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. தமயந்தி இன்னும் இங்கதான் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான்னு தான் தோணுது. எனக்கும் அதுதானே தோணுது. இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் கூட உண்மையிலேயே ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி சரி, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்ப வள்ளி அம்மா அட்ரஸ், கான்டாக்ட் எல்லாம் எடுக்கணும். தேடு. ஹலோ ஹலோ வள்ளியம்மாவா? ஹலோ சொல்லுங்க, யாரு? ஹலோ, எங்க நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. யாரு வேணும் உங்களுக்கு? வள்ளியம்மா தானே பேசுறது. வள்ளியம்மாவா? என்ன வள்ளியம்மாவா கேக்குறீங்க? இந்த திருவள்ளிக்கேணி ஹாஸ்பிட்டல்ல ஆயம்மாவா வேலை பார்த்தாங்களே. அவங்களா? அவங்க என் கூட இல்லையே. நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன். அவங்க இல்லையா? அப்ப நீங்க யாருங்க? நான் வள்ளியம்மாவோட பொண்ணு பேசுறேன். அம்மா சென்னையில தான் இருக்காங்க. நான் குழந்தைகளோட ஊருக்கு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆமாங்க. அம்மா, அவங்கள கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன் டூ ஃபோர். ஓகே ஓகே சரிங்க. ஓகேமா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, அட்ரஸ் கிடைச்சிருச்சு. பிரீத்தி, வள்ளியம் இன்னும் சென்னையில தான் இருக்காங்க. நான் இப்பயே போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா போன. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.